கோவிலில் விளக்கு இல்லை, விளக்கு வாங்கி போட்டேன். ஃபேன் இல்லை, ஃபேன் வாங்கி போட்டேன். சுவாமிக்கு வஸ்திரம் இல்லை, வஸ்திரம் கொடுத்தேன். அவருக்கு அது இல்லை, இதை கொடுத்தேன். வாத்தியாருக்கு அது இல்லை, இதை ஒருத்தருக்கு இல்லாமைக்கு நாம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பேர் தர்மம்னு பேர். தானம் அப்படின்னா எது நாம் அனுபவிக்கணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதை கொடுக்கறதுக்கு தான் தானம்னு பேர். தானேன போகி பவதி அப்படின்னு சாஸ்திரம். நீ எதெல்லாம் கொடுக்குறையோ அதெல்லாம் உனக்கு வரும் திரும்பி. தர்மம் வேற. தர்மத்தில் எதிர்பார்ப்பு கிடையாது. ரோட்டில் 5 பைசா, 5 சாமி பசி தாங்கலேங்கிறான், 5 ரூபா அவன்கிட்ட கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து வீட்டில் கொள்ள கொத்த போகிறான்னு நினச்சிருந்தா கொடுக்குறோம். அவன்கிட்ட ஒரு எதையுமே எதிர்பார்க்கல நாம். இதே ஒரு வேதம் படித்தவாளை உட்காத்தி வச்சு ஒரு மொழ நீளத்துக்கு மந்திரம் சொல்கிறோம். இரண்டு கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஏம பீஜம் விபாபசோம் குடும்பாடாம் கேமஸ்தைரிய வீரிய வீதி கொடுக்க போகிறது 5 ரூபா. அதுக்கு அரை மைல் நீளத்துக்கு சங்கல்பம். ஏன்னா அப்போ எதிர்பார்க்குறோம் அவர்கிட்டேந்து இது வேணும் அப்படின்னு சொல்லட்டும். அது மாதிரி சங்கல்பிச்சுன்னு கொடுக்கும்போது நாம் என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் கொடுக்கணும். சில பேர் என்ன நினைப்பான்னா அவருக்கு இல்லாததுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கே சொல்லுவேண்ணா, இப்போ இந்த சிரார்த்தங்கள்லாம் ரொம்ப சுருங்கி போயிடுத்து. வேஷ்டி கிஷ்டிலாம் வாங்கி கொடுத்து பண்ணுறவாள்லாம் ரொம்ப குறைச்சல். அப்படியே வேஷ்டி வாங்க போனாலும் ஒரு பட்ஜெட்டை சொல்கிறா, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேஷ்டி கொடுங்கோன்னு கேட்டால் வாத்தியாருக்கு இந்த வேஷ்டி போகிறாதாங்கிறான். இப்போ அதுதான் நான் கேட்குறதே, சிரார்த்தம் வாத்தியாருக்கா உங்கள் அப்பாக்கா? உங்கள் அப்பாவுக்கு சிரார்த்தமா வாத்தியாருக்கு சிரார்த்தமா? உங்கள் அப்பாவுக்கு சிரார்த்தம்னா உங்கள் அப்பா என்ன மாதிரி கட்டுவரோ அந்த வேஷ்டி என்ன வாங்கி கொடுக்கணும். இந்த மீன் பிடிக்கிற வேஷ்டி அவர் கட்டுவர, வள வளையன் இருக்கிற வேஷ்டியை இதை நாம் மனசில் வாங்கிக்கணும். நம்ம என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அது மாதிரி கொடுக்கணும்.